ரமலானுடைய மாதம் ஒரு அடியான் அல்லாஹுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு சிறந்த ஒரு சந்தர்ப்பமாகும். ஒரு மனிதனுடைய உள்ளம் சீராகும் பொழுது அவனுடைய சகல உறுப்புகளும் சீராகும். அவனுடைய செயற்பாடுகள் இறைவனின் திருப்தியை பெறக்கூடிய அமைப்பில் அமையும். உள்ளம் சீராகுவதற்கு ரமலானுடைய மாதம் அழகிய ஒரு வாய்ப்பாகும். வருடத்தின் எல்லா காலங்களிலும் ஒரு அடியான் அதிகமாக சாப்பிடுவதாலும் குடிப்பதாலும் கணவன் மனைவி உறவு இரவு பகல் காலங்களில் அமைவதாலும் ஒரு மனிதன் அதிகமாக மனிதர்களுடன் தொடர்பை வைத்துக் கொள்வதாலும் பேச்சு அதிகமாக இருப்பதாலும் அல்லாஹை விட்டும் அவன் தூரமாகுவதற்கு சில நேரம் இறைவனை மறந்து வாழ்வதற்கு சந்தர்ப்பம் உண்டாகிறது. எனவே இறைவன் தனது அடியானை தன்னுடன் அதிகமான தொடர்புள்ளவனாக ஆக்குவதற்குரிய ஒரு பயிற்சி நெறியை இந்த ரமலானுடைய மாதத்தின் ஊடாக கொடுக்கிறான். அதனைத்தான் இந்த ரமலானுடைய பகல் கால நோன்புகள் சொல்லி கொண்டிருக்கின்றன. ஒரு மனிதன் குறைவாக பேசக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இந்த ரமலான் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே ஒரு அடியான் இறைவனுடன் தொடர்பை கூட்டிக் கொள்வதற்கும் அவனுடைய உள்ளம் சீராகுவதற்கும் மூன்று விதமான பயிற்சிகள் இந்த மாதத்தில் கிடைக்கிறது. அதில் முதலாவதுதான் ஒரு மனிதன் குறைவாக சாப்பிடுவது, கொஞ்சமாக குடிப்பது, கொஞ்சமாக பேசுவது, கணவன் மனைவி உறவு குறைவாக இருப்பது, இவைகளெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படுகிறது. எவ்வாறென்றால் அவன் ஒரு நோன்பாளி பகல் காலத்தில் அறவே சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை, கணவன் மனைவியின் உறவு ஏற்படுவதில்லை. இந்த பகல் காலம் இப்படி கழிகிறது. இரவு நேரத்தில் தான் அவன் சாப்பிடுகிறான், குடிக்கிறான், கணவன் மனைவியுடைய உறவு ஏற்படுகிறது, அதுவும் மிக குறைவாகத்தான் ஏற்படுகிறது. ஒரு மனிதன் பகல் காலத்திலே பேச்சை குறைத்து இறைவனுடன் அவனுடைய தொடர்பை அதிகப்படுத்துகிறான். இரண்டாவதாக இந்த மாதத்தில் இஅதிகாப் இருப்பது, அதாவது பள்ளிவாசலிலே ஒரு அடியான் இஅதிகாப் இருப்பது விரும்பத்தக்க ஒரு சுன்னத்தாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய பிந்திய பத்திலே உள்ளத்தை ஓர்முகப்படுத்தி உலகத்துடைய தொடர்புகளை குறைத்து அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக ஒரு அடியான் திரும்புவது, அடியார்களுடன் பேச்சை குறைத்து அல்லாஹ்வுடன் ரகசியம் பேசுவது, அல்லாஹ்வுடன் உரையாடுவது இந்த இஅதிகாபுடைய காலத்திலே அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ்வை ஒரு அடியான் ஞாபகம் செய்கிறான், திக்ர் செய்கிறான், குர்ஆன் ஒதுக்கிறான், அவனிடத்திலே பாவமன்னிப்பு தேடுகிறான், தௌபா செய்கிறான், அவனிடத்தில் அதிகமாக துவா கேட்கிறான். எனவே இந்த இஅதிகாப் ஒரு மனிதனுடைய உள்ளம் சீராகுவதற்கு அல்லாஹ்வுடன் தொடர்பை கூட்டிக் கொள்வதற்கு மிக ஒரு சிறந்த ஒரு வணக்கமாகும். இதையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், இஅதிகாப் இருக்க வேண்டும், குறிப்பாக ரமலானிலே பிந்திய பத்திலே. மூன்றாவதாக இரா வணக்கம் வருடத்தின் எல்லா காலங்களிலும் விரும்பப்பட்டது. ஆனால் ரமலானுடைய மாதத்திலே சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் சூரியன் உதிக்கும் வரைக்கும் இடைப்பட்ட நேரம் அடியார்கள் அதிகமாக நன்மைகளை பெறத்தக்க ஒரு அருமையான நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தை
தங்கத்தை போன்றும் அல்லது முத்தை போன்றும் மாணிக்கத்தை போன்றும் அதைவிட மதிப்புள்ளதாக அடியார்கள் கருதி அந்த நேரத்தை மிகவும் பயனுள்ளதாக திட்டமிட்டு அமைத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக இரா வணக்கங்களில் ஈடுபடுவதன் ஊடாக, அதிலும் விசேடமாக சொல்வதாக இருந்தால், இஷா தொழுகைக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கும் இடப்பட்ட நேரத்திலே அந்த இரா வணக்கத்தில் ஈடுபட்டு இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். உள்ளம் சீராகுவதற்கு இந்த இரா வணக்கம் மிகவும் பயன் தரும். ஒரு மனிதனுடைய முகம் பிரகாசமடையும், உள்ளம் பிரகாசமடையும், அல்லாஹ்வுடனான தொடர்பு அதிகரிக்கும். இந்த செய்திகளை ரமலானுடைய மாதம் முஸ்லிம்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவற்றை நம்பி வாழ்க்கையிலே அமுல்படுத்தி ஈருலக பாக்கியங்களையும் நாம் அனைவரும் பெறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் எங்களுடைய உள்ளங்களை மேற்படி வணக்கங்கள் ஊடாக சீராக்கி அவனுடனான தொடர்பை அதிகப்படுத்தி நல்லோர்களாக ஆக்கியருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.